வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுல் ப்ரூஃப் டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பொங்கல் போனஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸில் போய் இனிஷியேட்டருக்குள்ளே போய்க்கோங்க. பேரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராசஸ் கொடுத்து சர்ச் கொடுங்க. எந்தெந்த எம்ப்ளாய்க்கெலாம் போனஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எலமெண்ட்ஸ்குள்ளார போயிட்டு போனஸ்க்கு நேராக அந்த அமௌண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் செக் பண்ணிவிட்டு பேக் டு ப்ராசஸ் வந்துடுங்க. யார் யாருக்கெல்லாம் போனஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரியன் கொடுத்து பொங்கல் போனஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வியூ அவுட்புட் கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பீரியட் நேம் வந்து ஜனவரி 2024 போட்டுக்கோங்க. பில் டைப்பு பொங்கல் போனஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பில் குரூப்போ அந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. எல்லாருக்கும் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. போனஸ்ஸு எல்லாத்துக்கும் சரியாக இருந்துச்சுன்னா ஜென்ரேட் பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் மந்த் வச்சுக்கிட்டு சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. பீரியட் நேமில் வந்து ஜனவரி 2024 போட்டுக்கோங்க. பில் டைப் பொங்கல் போனஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேபிள் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். எல்லாரதும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. இதில் மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் ஆகி முடிஞ்சிச்சுன்னா வியூ அவுட்புட் கொடுத்தீங்கன்னா பில் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பில்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த பில் நம்பரை ப்ளேஸ் பண்ணி கோ கொடுங்க. அந்த பில் கிளியர் டிஸ்பிளே ஆகும். டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா பொங்கல் போனஸ் பில்லோட டீட்டெயில் கீழே டிஸ்பிளே ஆகும். இங்கே தேவையான அட்டாச்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு கொடுத்துருங்க.
அடுத்தது வெரிஃபையர் இருந்துச்சுன்னா வெரிஃபையரில் போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவலில் போய் டாங்கில் வச்சு அப்ரூவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா பில் முடிஞ்சிருச்சு.